خيركم خيركم لأهله உங்கள் சிறந்தவர் உங்களுடைய குடும்பத்திலே சிறந்தவர்தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த விருதுக்கு நீங்கள் தகுதி உடையவர்களாக ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வறுமையில் வாடிய போதும் கூட இந்த மனிதர்கள் எல்லாம் தங்களுடைய கணவரை உயர்ந்த புருஷராக எடுத்து உயர்ந்த புருஷராக நெஞ்சிலே நினைத்து வாழ்ந்தார்களோ அப்படிப்பட்ட அடிப்படையில் உங்கள் மனைவியர்களும் உங்களை நினைத்து வாழ வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் முதலில் இந்த அருமை சகோதரர்களே தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் தெளிவாக உணர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் மனைவிக்கென்று இருக்கிற மதிப்பை நீங்கள் முதலில் புரிய வேண்டும் மனைவிக்கென்று இருக்கிற நேசம் அடுத்தது அவன் மீது நீங்கள் வைக்கிற காதல் அடுத்தது அவன் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அன்பு அடுத்தது அவன் மீது நீங்கள் வைக்கிற அக்கறை அடுத்தது அவருக்கு நீங்கள் ஆதரவாக ஆறுதலாக செயல்படுவது எல்லாம் அடுத்தது முதலில் உங்கள் மனைவி மீது உங்களுக்கு ஒரு மரியாதை இருக்க வேண்டும் மனைவிக்கு மரியாதையா எங்கெங்க புருஷனுக்கே மரியாதை கிடைக்க மாட்டேங்குது மனைவிக்கு எங்க மரியாதை என்று யோசிக்க கூடாது உலமாக்கள் அதைத்தான் நமக்கு சொல்கிறார்கள் சரியான குடும்பவியலை கட்டியமைக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் மிக சிறப்பான குடும்ப அமைப்பு உங்கள் இல்லங்களிலே தவழ வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் முதலில் கணவனே தஅல்லம் கீமத் அஸ்ஸௌஜா மனைவிக்கென்று இருக்கிற கீமத் என்றால் அந்த பெருமதி அவள் யார் என்பதை முதலில் நீ புரிய வேண்டும் இப்படி புரிஞ்சாதான் குடும்ப அமைப்பு சரியாக இருக்க வேண்டும் நாம் என்ன நினைக்கிறோம் ஆணாதிக்க உலகம் இன்றைக்கு என்ன நினைக்கிறது நான் தானே சம்பாதிக்கிறேன் நான் தானே குடும்ப பொறுப்பை எடுத்து நடக்கிறேன் நான் தானே பொருளாதாரத்தை உருவாக்கி கொடுக்கிறேன் நான் தானே ஓடி ஓடி உழைத்துக் கொண்டிருக்கிறேன் நான் தானே வெந்து பூமியிலே வெளிநாட்டிலே வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் நான் தான் உயர்ந்தவன் நான் தான் சிறந்தவன் என்று நம்மை பற்றி பெரிதாக நினைத்து நினைத்து நமக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்காகவே வாடிக்கொண்டிருக்கிற நமக்காகவே அத்தனையும் தியாகம் செய்த அந்த ஜீவனின் பெருமதியை அந்த ஜீவனின் வெகுமதியை அந்த ஜீவனுக்கென்று இறைவன் கொடுத்திருக்கிற சிறப்பை உணராமல் இருக்கிறோம் சகோதரர்களே எப்படி சொல்கிறான் அல்லாஹ் ஒரு மனைவி எப்படி பார்க்கப்பட வேண்டும் என்று சொல்கிறான் ஒரு மனைவியின் மதிப்பை எப்படி உணர வேண்டும் என்று சொல்கிறான் ஹுன்ன லிபாஸுல் லகும் வ அன்தும் லிபாஸுல் லஹுன்ன ஹுன்ன லிபாஸுல் லகும் அவர்கள் உங்களுக்கு ஆடை நீங்கள் அவர்களுக்கு ஆடை முதல்ல அல்லாஹ் அவங்கள தான் சொல்றான் நீங்கள் அவர்களுக்கு ஆடை அவர்கள் உங்களுக்கு ஆடைன்னு சொல்லல முதலில் அல்லாஹ் எப்படி சொல்கிறான் ஹுன்ன லிபாஸுல் லகும் அந்த மனைவியர்கள் கணவர்களே உங்களுக்குரிய ஆடை அதற்கப்புறம் தான் கணவர்களே அந்த மனைவிகளுக்குரிய ஆடை நம்ம நிறைய பேர் பெண்களின் சிறப்பை புரியாமலேயே இருக்கிறோம் சகோதரர்களே சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள் ஆணாதிக்க உலகு நான் தான் மேல் மேல இருக்கிறேன் என்கிற சிறப்பு என்கிற அந்த பெருமை எப்போதும் ஆண்களுக்கு இருக்கிறது அது தவறு தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே இஸ்லாமிய வரலாறு பெண் அவள் எடுக்கிற எல்லா பரிணாமத்திலும் அவளை சிறப்பாக வைத்து அழகு பார்க்கிறது முதல்ல இந்த உலகத்துல ஒரு பெண் குழந்தையாக பிறந்து வருகிறாள் அவளை திருமறை குர்ஆன் எப்படி சொல்கிறது இதா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்ஸா பெண் என்கிற நற்செய்தி அவர்களுக்கு சொல்லப்பட்டால் அப்படிதான் குர்ஆனுடைய வசனம் வருது எங்கேயாவது ஆண் என்கிற நற்செய்தி அவர்களுக்கு சொல்லப்பட்டால் வருதாங்க பெண்களை நோட் பண்ணி வைங்க குர்ஆன்ல உங்களைத்தான் அல்லாஹ் புஷ்ரா என்று சொல்கிறான் குழந்தையாக பெண் குழந்தை வரும்போது பிறக்கிற குழந்தை பிறக்கிற கரு மறுவாகி குழந்தையாக வெளியே வரும்போது அந்த பெண்ணைத்தான் அல்லாஹ் புஷ்ரா நற்செய்தி என்று சொல்கிறான் ஆணை எங்கேயும் அல்லாஹ் புஷ்ரா நற்செய்தி என்று சொல்லவே இல்லை அப்புறம் எப்படி நீங்க பெண்ணை விட உயர்ந்தவங்க அந்த பெண் குழந்தை என்கிற ஸ்தானத்தை தாண்டி மகளாக அல்லது ஒரு சகோதரியாக வளர்ந்து வருகிறாள் அவளை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் யாருக்கு 2 பெண் பிள்ளைகளோ அல்லது யாருக்கு 3 பெண் பிள்ளைகளோ அல்லது யாருக்கு 2 சகோதரிகளோ அல்லது யாருக்கு 3 சகோதரிகளோ இருந்து அவர்களை நல்லொழுக்க கல்வியை கொடுத்து சிறந்த முறையில் அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தால் அவர்கள் இவர்களை நரகத்திலிருந்து பாதுகாக்கிற கேடயமாக இருப்பார்கள் எங்கேயாவது ஹதீஸ்ல யாருக்கு 2 ஆண் குழந்தைகள் இருக்கிறதோ யாருக்கு 2 ஆண் சகோதரர்கள் இருக்கிறார்களோ வருதாங்க அப்புறம் எப்படி நீங்க பெண்களை விட மேல சரி அடுத்தவள் மனைவி என்கிற சிறப்பிற்கு வருகிறார் அங்கே இஸ்லாம் என்ன சொல்லுது அத்துன்யா குல்லுஹா மதாஉன் வ கைரு மதாஇ துன்யா அஸ்ஸௌஜத்து ஸாலிஹா உலகத்தில் இறைவன் படைத்திருப்பது எல்லாமே இன்ப பொருட்கள் தான் அனுபவிப்பதற்குரியவையாக உலகத்தில் இறைவன் எதையெல்லாம் அருட்கொடைகளாக படைத்திருக்கிறானோ அவைகள் அனைத்துமே இன்ப பொருட்கள் தான் இந்த உலகத்தின் அருட்கொடைகளிலேயே இந்த உலகத்தின் ஆனந்தங்களிலேயே இந்த உலகத்தின் மகிழ்ச்சிகளிலேயே இந்த உலகத்தின் இன்ப பொருட்களிலேயே ஆக சிறந்தது அல் மர்அத்து ஸாலிஹா சாலிஹான மனைவி என்றுதான் சொன்னார்களே தவிர எந்த ஹதீஸிலும் இல்லை சாலிஹான கணவன் இருக்கா இவ்வளவுதான் பயம் கேக்குறீங்களே. எங்கே எந்த ஹதீஸ் கேட்டிருக்கீங்களா? எந்த ஹதீஸ்? உலகத்திலே இருக்கக்கூடிய அற்புதங்களிலேயே சிறந்தது சாலிஹான கணவன் தான். ஏதாவது ஹதீஸ்ல இருக்குதாங்க? இருக்குதா? இல்ல. ஆனா எப்படி இருக்கு? சாலிஹான மனைவிக்கு இருக்கு. அடுத்து அவள் தாய் என்கிற சிறப்புக்கு வருகிறாள், அம்மா என்கிற சிறப்புக்கு வருகிறாள். அம்மானோட நம்ம அம்மாவுக்கு போயிடாதீங்க. அம்மா குட்டிமா புஜிமா அந்த அம்மா இல்ல, இது வந்து உண்மையிலேயே அம்மா. அதெல்லாம் சும்மா சரியா? அம்மா என்கிற ஸ்தானத்திற்கு அவள் வரும்போது, தாய் என்கிற மகுடத்திற்குள் மாணிக்கத்திற்குள் அவள் நுழையும் போது என்ன சொல்லுச்சுங்க இஸ்லாம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர் வந்து கேள்வி கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ் மன் அஹ்குன் நாஸி பி ஹுஸ்னி ஸஹாபதி. என்னுடைய தோழமைக்கு, என்னுடைய நட்புக்கு, என்னுடைய அக்கறைக்கு, என்னுடைய அக்கறைக்கு, என்னுடைய அரசனைக்கு, என்னுடைய ஆயிரம் ஆனந்தத்திற்கு, அன்புக்கு அதிக தகுதி வாய்ந்த படைப்பு யார் என்று கேட்டபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்முக் உம்முக் உம்முக், உன்னுடைய தாய் உன்னுடைய தாய் உன்னுடைய தாய் என்று 3 முறை தாயை சொல்லிவிட்டு நான்காவது யாரை சொன்னாங்க? தந்தையை சொன்னா. இப்போ சொல்லுங்க, தாய் பெருசா தந்தை பெருசா? சொல்ல மாட்டீங்களே. அனாதிக்கம் சமுதாயம் சொல்ல மாட்டீங்களே. பாருங்க, கருவாக மருவாக மகளாக சகோதரியாக மனைவியாக தாயாக அவள் அடைகிற அத்துணை பரிணாமங்களிலும் என் அன்பு சகோதரர்களை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். ஆண் என்கிற இனத்தை விட பெண் என்கிற அந்த இனத்தை தான் அல்லாஹ் மேம்படுத்தி சொல்றானே, ஏன் இதை நாம் உணர மறுக்கிறோம் சகோதரர்களே? ஏன் நாம் உங்களை சொல்லல, நீங்க எல்லாம் ரொம்ப நல்ல கணவர்கள், பொதுவாக சொல்றேன். ஏன் இதை நாம் புரியாமல் இருக்கிறோம்? இதை புரியாமல் இருப்பதன் விளைவுதான் பெண்ணுக்கு இருக்கிற சிறப்பை இன்றைக்கு நாம் உணராமலேயே இருக்கிறோம் சகோதரர்களே. அந்த பெண்ணுக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கக்கூடிய மகுடத்தை மாணிக்கத்தை புரியாமலேயே இருக்கிறோம். இப்படிப்பட்ட சிறப்பிற்குரிய ஒரு படைப்பை தான் அல்லாஹ் உங்களுக்கு மனைவி என்கிற அந்தஸ்திலே கொண்டு போய் கொடுக்கிறான். இப்படிப்பட்ட சிறப்பிற்குரிய ஒரு ஜீவனை தான், ஒரு உயிரை தான், ஒரு உடலை தான், ஒரு உணர்வை தான் அல்லாஹ் உங்களுக்கு மனைவி என்று ஒரு அருண்கொடையாக கொடுக்கிறான் எனும் போது அதை எப்படி நாம் பார்க்க வேண்டும்? அதை எப்படி நாம் பாவிக்க வேண்டும்? அதற்கு எவ்வளவு பெரிய மதிப்பையும் மரியாதையும் உயர்ந்த அந்தஸ்தையும் கொடுக்க வேண்டும்? இப்போ உங்க எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் வரலாம். இப்படிலாம் சொன்னாலும் ஆண் குழந்தை பிறந்தா தானே 2 ஆடு, பெண் குழந்தை பிறந்தா 1 ஆடு. பிறக்கும் போதே நாங்க கேத்து அப்படி சில ஆண்கள் நினைக்கலாம். தெளிவா தெரிஞ்சு பிறக்கும் போதே நீங்க நிறைய செலவு வைக்கிறீங்கன்னு அர்த்தம். அது பொம்பளை பிள்ளை, அது அப்படியே சாலிகா அப்படி பிறக்கிறதுனால 1 ஆடோட போதும்னு ஒரு சொல். என்ன பண்ணாங்க? அழகா நிப்பாட்டாங்க. ஆண் குழந்தை பிறக்கும் போதே நீ செலவு வைக்கிறதுனால 2 ஆடுனாங்க. அப்படிதானே? எதுக்க மாட்டீங்களே. சரி, இப்படி சகோதரர்களே, பெண்ணுக்கு அவள் எடுக்கிற அத்துணை பரிணாமங்களிலும் சிறப்பு கொடுக்கப்பட்ட ஒரு படைப்பை தான் அல்லாஹ் உங்களுக்கு மனைவியாக கொடுக்கிறான். அதனால் தான் இந்த மனைவியின் சிறப்பை நீங்கள் புரிய வேண்டும். திருமணம் என்கிற வாழ்க்கைக்குள்ள நுழைந்ததற்கு பிறகு அவளும் படித்த பெண்ணாக இருப்பாளே, அவளும் கல்லூரியை கண்டிருப்பாளே. கல்லூரியில் படித்த அவளுடைய தோழிகள் எல்லாம் என்ன ஆனார்கள்? அவளும் சிறுபிள்ளையாக விளையாட்டு பருவத்திலே எத்தனையோ தோழிகள் நண்பிகள் இருந்திருப்பார்களே, அந்த தோழிகள் எல்லாம் என்ன ஆனார்கள்? அவளுக்கும் உறவுக்காரர்கள் சொந்தக்காரர்கள் எத்தனையோ பேர் அவளோடு பழகிய பெண் நண்பிகள் எல்லாம் இருப்பார்களே, தோழிகள் எல்லாம் இருப்பார்களே, எங்கே போனார்கள் அவர்கள்? எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, எல்லாவற்றையும் மறந்துவிட்டு, அவளுக்கு என்று ஹாபிகளாக, அவளுக்கு என்று ஹேபிட்டுகளாக எதெல்லாம் இருந்ததோ எல்லாவற்றையும் குழி தோண்டி புதைத்து விட்டு கணவனுக்கு பிடித்த முறையே, கணவனுக்கு எதை பிடிக்குமோ அதை தனக்கு பிடித்ததாகவே ஆக்கி கொண்டு வாழுகிறாளே. வாழ்றாங்களா இல்லையா? அப்படி வாழ்றாங்க வாழ்றாங்க. அப்படி வாழுகிற ஒரு பெண்ணுக்கு, அப்படி வாழுகிற ஒரு மனிதனுக்கு நீங்கள் முதலில் சகோதரர்களே மதிப்பை கொடுங்கள். அப்போதுதான் உங்கள் குடும்பம் குதூகலிக்கும். நான் வருஷம் வருஷம் அவளுக்கு காஸ்ட்லியா சேரி வாங்கி தரேன், நான் வருஷம் வருஷம் அவளுக்கு விரும்பினதெல்லாம் வாங்கி தரேன், ஒவ்வொரு வருஷமும் நான் வெக்கேஷன் போகும்போது அங்கங்க டூருக்கு போறேன். அன்பு சகோதரர்களே, நீங்கள் டூருக்கு போனாலும் சரி, ஊருக்கு போனாலும் சரி, அவளுக்காக போருக்கே போனாலும் சரி, அவளை நீங்கள் மதிக்காவிட்டால் எல்லாமே மதிப்பு, அது எதுக்குமே யூஸ் இல்லை, எதுக்குமே பயன் இல்லை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னார்கள், அந்த பெண்ணுக்குரிய சிறப்பை சொன்னார்கள். அல்லதி தஸுர்ருஹு இதா நபர, யார் அந்த மனைவி? நீ பார்க்கும் போதே உனக்கு மகிழ்ச்சியை தருகிறேன், நீ பார்க்கும் போதே உனக்கு ஆனந்தத்தை தருகிறேன், நீ பார்க்கும் போதே உனக்கு சந்தோஷத்தை தருகிற ஜீவன் அல்லவா அவள்? ஒத்துதிஹு இதா அமர, நீ கட்டளையிட்டால் நீ ஏவினால் கட்டுப்படுகின்ற ஒரு பொருள் அல்லவா அவள்? வலா துகாலிஃபுஹு ஃபீமா யக்ரஹு ஃபீ நஃப்ஸிஹா வலா ஃபீ மாலிஹி, உன் பொருளாதாரத்திலும் அவள் விஷயத்திலும் நீ விரும்பாத எதையுமே செய்யாமல் இருக்கிறாள். அப்படிப்பட்டவளை மனைவி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஓர குறிப்பு, அப்படிப்பட்டவங்களா மனைவி இருக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யார் சிறந்த பெண் அல்லதி தஸுர்ருஹு இதா நதர அவளை நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு அவள் சந்தோஷத்தை தர வேண்டும். பேசுறது அப்புறம் மற்ற விஷயங்களெல்லாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு அவள் அக்கறையாக ஆதரவாக ஆறுதலாக உங்களுக்கு உபசரிப்பாக எல்லாமே அப்புறம். முதலில் சகோதரர்களே, ஒரு சரியான மனைவி யாதரியுமா, ஒரு அன்பான மனைவி யாதரியுமா, ஆக சிறந்த மனைவி யாதரியுமா? கவலையோடு கஷ்டத்தோடு துன்பத்தோடு பல அவமானங்களோடு நீ உன் இல்லத்திற்குள் நுழையும் போது தஸுர்ருஹு இதா நதர அவளை பார்த்து